சினிமாவில் சம்பாதித்து முதன் முதலில் தான் வாங்கிய காருடன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கும் புகைப்படம் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமாவின் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தனது அசாத்திய நடிப்பால் அனைவரையும் கட்டி போட்டு வைத்துள்ளவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனால் எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும் ஒரு பந்தா இல்லாத எளிய மனிதராகவே தன்னை பொது மேடைகளில் வெளிப்படுத்தி வருபவர். அப்படித்தான் சினிமாவில் சம்பாதித்து முதன் முதலில் வாங்கிய தனது காரை இன்னும் பத்திரப்படுத்தி வைத்துள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அது மட்டுமல்லாமல் அந்த காருடன் அவ்வப்போது அவர் எடுக்கும் புகைப்படமும் வைரலாகி வருகிறது. அந்த வகையில் தாம் முதன் முதலில் சம்பாதித்த காருடன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கும் புகைப்படத்தை அவரது மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்துள்ளார். அந்த படம் தற்போது வைரலாகி வருகிறது. சினிமாவில் நுழைந்து ஒரு 4-5 படங்கள் நடித்திருந்த நிலையில் 16 வயது நிறைய படம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்த சமயம் அது. அப்போது ஒரு தயாரிப்பாளர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் தனது படத்தில் நடிக்க வேண்டும் என்று விரும்பி கேட்டுள்ளார். அதற்கு ரஜினிகாந்தும் சம்மதித்து ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார். அந்த தயாரிப்பாளரும், தற்போது நான் பணம் கொண்டு வரவில்லை, 2 நாள் கழித்து ஷூட்டிங் துவங்க உள்ளது, அதற்குள் உங்களுக்கு அட்வான்ஸ் தொகையை எனது தயாரிப்பு மேனேஜர் மூலம் கொடுத்து அனுப்புகிறேன் என்று கூறியிருக்கிறார். ஆனால் 2 நாள் கழித்தும் அந்த தயாரிப்பு நிர்வாகி பணம் கொண்டு வராத காரணத்தினால் அந்த தயாரிப்பாளருக்கே ஃபோன் செய்து அட்வான்ஸ் தொகையை கேட்டிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதற்கு அந்த தயாரிப்பாளரோ, நாளை ஷூட்டிங் துவங்க உள்ளது, நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து விடுங்கள், மேக்கப் போடுவதற்கு முன்பு உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் அட்வான்ஸை கொடுத்து விடுகிறேன் என்று கூறியிருக்கிறார். இதை நம்பிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சென்று அங்கே அந்த தயாரிப்பாளரிடம் அட்வான்ஸ் தொகையை கேட்டபோது, பணமெல்லாம் கொடுக்க முடியாது, உனக்கு இந்த படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பும் இல்லை என்று கூறி வெளியே போங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு சூப்பர் ஸ்டாரும், சரி செல்கிறேன், ஆனால் என்னை வீடு வரை சென்று விடுவதற்கு கார் அனுப்புங்கள் என்று கேட்க, அதற்கு அந்த தயாரிப்பாளரோ, காரெல்லாம் கொடுக்க முடியாது, நடந்து போ என்று சொல்லியிருக்கிறார். அந்த வைராகத்துடன் வெளியே வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமாவில் கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேறி சொந்தமாக ஒரு கார் வாங்கி எந்த ஸ்டுடியோவில் இருந்து அவருக்கு கார் கொடுக்க மறுக்கப்பட்டதோ அதே ஸ்டுடியோ வாசலில் ஒரு படத்தின் ஷூட்டிங்காக காரில் சென்று இறங்கியிருக்கிறார். அப்படி அவர் வாங்கிய கார் தான் பிரீமியர் பத்மினி ஃபியட் 5004. இந்த காரை இன்னமும் பத்திரப்படுத்தி பாதுகாத்து வருகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அது மட்டுமல்லாமல் அந்த காருடன் அவர் அடிக்கடி புகைப்படமும் எடுத்து அதை இன்ஸ்டாகிராமிலும் பதிவேற்றம் செய்திருக்கிறார் அவரது மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அந்த படம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது.